அன்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன் அதுவும் இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்ற உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பினுடைய அருளும் ஆசிரும் கிடைக்க வேண்டுமென்று வாழ்த்தி நிற்கின்றேன் கிறிஸ்து பிறப்பு விழா உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இன மத மொழி கலாச்சார வேறுபாடு இன்றி அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாகும் இந்த விழா இதற்கென்று ஒரு பாரம்பரியம் வழக்கம் இதை கொண்டாடுகின்ற முறை இப்படி பல உண்டு மேலத்தைய நாடுகளிலே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த கிறிஸ்மஸ் விழா இருளின் மத்தியிலே கார் அதாவது குளிர்காலத்திலே இருட்டாக இருக்கின்ற அதிகமாக இருட்டாக இருக்கின்ற காலநிலையில் அவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த சூழலுக்கு அமைவாக விளக்குகளை ஏற்றுவதும் மின் விளக்குகளை பல வர்ணங்களிலே ஏற்றி அது ஒரு பெரியதொரு படைப்பாக உருவாக்குவது வழக்கம் அதே வேளையிலே இந்த காலத்தின் கோலங்கள் மாற மாற இந்த விழா ஒரு வெறுமனே ஒரு உலக ரீதியான களியாட்டு விழாவாக அதிகமாக கருதப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்நாட்களிலே அங்கு முக்கியமாக இடம்பெறுவது அவர்களுடைய விடுமுறை எனவே இந்த விடுமுறையை எப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக கழிக்கலாமோ அத்தகைய அந்த விடுமுறையினுடைய ஆரவாரங்களை நடத்தைகளை இந்த விழாவுக்கு ஒரு பொருத்தி அவர்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா வெறுமனே ஒரு சமய விழாவாக கிறிஸ்துவை மையமாக கொண்ட விழாவாக சற்று மாறுதல் அடைந்து அவர்களுடைய கொண்டாட்டத்திற்கும் அவர்களுடைய விடுமுறைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு விழாவாக அமைந்துவிட்டது ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே தற்போதைய சூழலிலே இரண்டு வகையான சூழல் அமைவுகளிலே மக்கள் இதை கொண்டாடுகின்றார்கள் ஒன்று ஓரளவு தங்களுடைய பொருளாதார வசதி படைத்தவர்கள் அதை தங்களுடைய அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு கொண்டாடுகின்றார்கள் இருப்பினும் எங்களில் பலர் ஆலயத்திற்கு சென்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வதும் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவுக்காக கடந்த நான்கு வாரங்களாக தக்க முறையிலே ஆயத்தம் செய்து அதை ஒரு உள்ளார்ந்த ரீதியாக ஒரு ஆன்மீக முயற்சியாக கொண்டாடுவது நல்லது இதே சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு சாரார் இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற குழப்பங்கள் பொருளாதார குழப்பங்கள் பொருளாதார வீழ்ச்சியிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடாத்த முடியாத ஒரு பட்சத்திலே எப்படி அதை கொண்டாடலாம் என்ற ஒரு இயக்கத்தோடும் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத பெற்றோர்கள் இன்னும் பல துன்பங்களினாலே பீடிக்கப்பட்டவர்கள் இந்த விழாவை தங்களுடைய விருப்பத்திற்கு அமைய கொண்டாட முடியாது என்று சில வேலைகளிலே இயங்கலாம் ஆனால் இந்த வேளையில் நான் இந்த விழா அதாவது கிறிஸ்தவனுடைய பிறப்பு வரலாற்றிலே ஒரு புள்ளியாக அமைகின்றது இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றையே பிடித்து வரலாற்றை எண்ணுவது வரலாற்றை எப்படி இருக்கின்றது என்று வரலாற்றை நிர்ணயிக்கின்ற ஒரு ஒரு நிகழ்வாக கிறிஸ்துவினுடைய பிறப்பு அமைகின்றது இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு பற்றி அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் அந்த கிறிஸ்தவினுடைய பிறப்பை மையமாக கொண்டு இடம்பெற்ற நிகழ்வுகளை நற்செய்தியாளரான மத்தேயு ஒரு கண்ணோட்டத்திலும் அதாவது ஜூதர்களுக்கு எழுதிய இந்த நூலிலே அவர்கள் இந்த தாபீதியினுடைய மரபிலே பிறப்பார் சூசை அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இடப்பெயர்வுகள் மத்தியிலே அதாவது இந்த யூத மன்னர்கள் அவர்களுடைய எதிர்ப்பும் மத்தியிலே கிறிஸ்து எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு அவர் மீட்பராக தன்னை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு இறைவனால் வழிநடத்தப்பட்டார் என்பதையும் மறுபுறமாக லூக்கான செய்தியாளர் இந்த மரியா சூசை எலிசபேத்து, திருமுழுக்கு யோவான் அவருடைய நாசரைத்தூர் வாழ்வு இவ்வாறு அவருடைய ஒரு குடும்ப சமூக பின்னணியிலே அவரை அவருடைய பிறப்பை நிலைநிறுத்துகின்றார்கள் இங்கு அந்த பிறப்பின் பொழுது இடம்பெற்ற சில சம்பவங்களை அடையாளங்களாக அது மனிதர்கள் அல்லது இயற்கையினுடைய அடையாளங்கள் அல்லது இயற்கையினுடைய விண்ணகம் வானுதூதர்கள் இவ்வாறான விண்ணக ரீதியான அடையாளங்களை அங்கு கோடுட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இவையெல்லாம் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை பொருளை மறைபொருளை இரகசியத்தை அதனுடைய மகிமையை முக்கியத்துவத்தை எடுத்து நம்பாக அமைகின்றன இங்கு இன்று நான் சிந்திக்க விரும்புவது இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு பற்றி சொல்லுகின்ற மெசெய்தியாளர்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பின்புதான் அந்த பிறப்பை பார்க்கின்றார்கள் பிறக்கின்ற பொழுது ஒருவர் இருந்து உட்கார்ந்து அதை எழுதவில்லை அப்படியான எழுத்தாளர்கள் அந்த வேலையிலே இருக்கவில்லை எழுதியவர்களெல்லாம் கிறிஸ்தவினுடைய போதனையினால் கவரப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு அவருடைய உயிர்ப்பை அவர்கள் அனுபவித்துத்தான் இதை அந்த உயிர்ப்பின் கண்ணோட்டத்திலே இந்த பிறப்பை பார்க்கின்றார்கள் இங்கு கிறிஸ்தவினுடைய பிறப்பை எதிர்கொண்டவர்களாக காலாகாலமாக இறைவாக்கினர்கள் வாலியாக குறிப்பாக இறைவன் மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார் அதனால் இந்த இறைவாக்கினர்கள் முன்னுரைக்கின்றவர்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியும் கிறிஸ்துவினுடைய பிறப்பால் ஏற்படுகின்ற விடுதலை மீட்பு பற்றியும் அழகாக நீண்ட நீண்ட அவர்களுடைய போதனையினாலே அவர்களுடைய எழுத்துக்களினாலே இருக்கிறார்கள் இங்கெல்லாம் நம்பிக்கையூட்டுகின்ற வார்த்தைகளையே பேசுகின்றார்கள் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கின்ற வார்த்தைகளை பேசுகின்றார்கள் இறைவனுடைய வல்லமை மக்களுடைய துன்பங்களிலே துயரங்களிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்ற துணிகரமான வார்த்தைகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இவைகளெல்லாம் வெறும் வார்த்தைகளாக அல்ல ஒரு மனிதனால் அதாவது கடவுள் மனித உரு எடுக்கின்ற மனித அவதாரம் எடுக்கின்ற அந்த அவதாரத்தை மையமாக கொண்டு அவருடைய பிறப்பை மையமாக கொண்டு அவருடைய வாழ்வை மையமாக கொண்டு எழுதப்பட்டவை இங்குதான் எஸ்ஐயா இறைவாக்கினர் இந்த இம்மானுவல் அதாவது மீட்பர் பற்றி பல அத்தியாயங்கள் எழுதியவர் அங்கு குறிப்பிடுகின்றார் கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள் மரண நிழல் படும் நாட்டில் உள்ளவர்கள் மீது ஒளி பிரகாசித்தது என்று சொல்லி வெறுமனே இருள் அல்ல கார் இருள் மக்களுடைய வாழ்வில் கார் தங்கி இருப்பதையும் பல்வேறு பிரச்சனைகளினாலே தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் குடும்ப வாழ்க்கையினாலும் சமூக வாழ்க்கையினாலும் அரசியல் பொருளாதார வாழ்க்கையினாலும் அவர்கள் மத்தியிலே இருந்த கார் இருள் நீங்கி பேரொழியை அவர்கள் காண்கின்றார்கள் என்பது ஒரு பெரும் விடுதலை அனுபவமாகும் அது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்வை சூழ்ந்து மரணம் மரணத்தினுடைய பிடியிலே சிக்குண்டவர்களாக அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் அவர்கள் அனுதினம் இறந்து கொண்டிருக்கின்றதை போன்று அதாவது நம்பிக்கை இனத்திலே அவர்கள் மூழ்கடித்து கொண்டு போன்று இருந்தார்கள் அவர்கள் மத்தியிலே மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுக்கின்றதை போன்று அந்த உயிர் நிரந்தரமான ஒரு உயிராக என்று சொல்லி அவர்கள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பொழுது வான தூதர்கள் சொல்லுகின்றார்கள் பாடுகின்றார்கள் புகழ் பாடுகின்றார்கள் உன்னதத்திலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகிலே அவர் தயவு பெற்றவர்களுக்கு அமைதி உண்டாகுக நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு அமைதி உண்டாகுக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு கூறுகின்றார் இந்நாட்களிலே பூராக எதிர்கொள்ளுகின்ற கொரோனா என்கின்ற பெரும் தொற்றின் மத்தியிலே இந்த பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ஒளி மங்கி போவது போல தோன்றினாலும் அது எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த மனித சமுதாயத்தினுடைய ஆன்ம தேடுதலின் மத்தியிலே இறைவனுடைய ஒளி அவர்களுக்கு குணம் கொடுக்கின்ற ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு இதமான ஒளியாக ஒலிக்கின்றது ராகமாக ஒலிக்கின்றது என்று கூறுகின்றார் அழகாக சொல்லியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கடவுளுடைய மென்மையான பரிவு கொண்ட அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு இறைவனுடைய மீட்பு திட்டம் எவ்வளவு பதிவும் மென்மையான அன்பும் பொருந்தியது என்பதை கனிவான அன்பு பொருந்தியது என்பதனுடைய அருள் அடையாளம்தான் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவர் மீண்டும் கூறுகின்றார் ஆறாம் சின்னப்பரை மேற்கோள் காட்டி இந்த உலகு அழுகையிலே மடிந்து போகக்கூடாது மாறாக இறைவனுடைய முகத்திலே அது மகிழ வேண்டும் என்று இறைவனுடைய முகத்தை இந்த பிறந்திருக்கின்ற குழந்தையிலே இறைவன் காட்சி கொடுக்கின்றார் குழந்தை என்று சொல்கின்ற பொழுது எல்லோருமே அந்த குழந்தை பால் ஈர்க்கப்படுவார்கள் அந்த குழந்தையை தூக்குவதிலும் மரவணைப்பதுவதிலும் முத்தம் கொடுப்பதிலும் அந்த குழந்தையினுடைய மழலை சொற்களிலே அவர்கள் இனிமை காண்பார்கள் இன்பம் காண்பார்கள் ஒரு குழந்தை என்பது எப்பொழுதும் தூய்மையானதும் எந்த விதமான பாவமாசில்லாததுமாக விளங்குகின்றது இந்த இறைவன் இந்த உலகத்திலே வேறு எந்த படைப்பு பொருளாக அல்லாமல் வேறு எந்த விதத்திலே தோன்றாமல் குழந்தையின் வடிவிலே தோன்றுகின்றார் இதுதான் அதனுடைய அழகு இறைவனுடைய அழகு இந்த குழந்தையினுடைய அழகு ஆகும் அதனாலே இந்த இறைவனுடைய அழகு குழந்தையினுடைய அழகு என்பது இது பெரும் எங்களுடைய ஒரு இறையல் கருத்துக்கள் பொதிந்த ஒரு செய்தியாக எங்களுக்கு இருக்கின்றது இங்கு நாங்கள் பார்க்கலாம் வானதூதர்கள் பாடுகின்ற அந்த பாடலிலே உலகில் அமைதி உண்டாகு கிறிஸ்தவனுடைய பிறப்பினால் விளைகின்ற முக்கியமான ஒரு அவருடைய அந்த விளைவு என்னவென்றால் அமைதி அமைதி என்று பேசுகின்ற பொழுது எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக அமைதி நாளிலே பேசுகின்றார் அமைதியின் கருவியாய் என்னை மாற்றும் என்ற அற்புத சபத்தை உருவாக்கிய பிரான்சிஸ் புனித பிரான்சிஸ் அவர்கள் அந்த நகரிலே ஏற்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட சிவத்திலே கூறுகின்றார் அற்புத கொடை அது காக்கப்பட வேண்டும் வளர்க்கப்பட வேண்டும் என்று வன்முறை அமைதியை கொணர்ந்ததாய் வரலாறு கிடையாது வன்முறை வன்முறையை பிறப்பிக்கும் பழி இன்னும் பழியை பிறப்பிக்கும் போர் மற்றொரு போரை பெற்றெடுக்கின்றது வன்முறை மேலும் வன்முறையை பெற்றெடுக்கின்றது எனவே நாங்கள் அமைதியை கொணர்வோம் என்றால் திருத்தந்தை கூறுகின்றார் அது குடும்பங்களில் தொடங்குவோம் என்று சக்தி வாய்ந்த பலர் பல நாடுகள் பெரும் நாடுகள் அமைதியை விரும்புவதில்லை ஏனென்றால் அவர்கள் போரை மூலதனமாக வைத்து வாழ்கின்றார்கள் போரை மூல மூலதனமாக வைத்து ஆயுதங்களை உற்பத்தி செய்வோர் மரண தொழிற்சாலையை நடாத்துகின்றார்கள் ஒரு அமலமருச்சியாகி இறையலாளர் ஆன்மீகவாதி ரான் ரால் ஹெய்சர் என்று அழைக்கப்படுகின்றவர் வேஜிங் பீஸ் அதாவது அமைதிக்காக போராடுதல் என்ற தலைப்பிலே பல நல்ல கூற்றுக்களை கூறியிருக்கின்றார் உறவுகள் முறிந்து வன்முறை நிலவும் பொழுது உலக அரசுகள் நடுவே வன்முறையற்ற உறவுகள் நிலவ வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது நாம் வாழ்வில் ஏற்பட்ட பழைய காலியங்களை மறந்து மன்னித்து முன்னோக்கி செல்ல மனமில்லாத பொழுது நாடுகளிடையே உருவான வரலாற்று காயங்களை மறந்து அரசு தலைவர்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது இந்நிலையிலே அரசுகள் உலக அரங்கில் தங்கள் வெளி தோற்றத்தை பாதுகாக்க இராணுவத்திலும் படை கருவிகளிலும் செலவு செய்வதை நாம் கேள்வி கேட்கக்கூடாது எனவே அமைதிக்காக போராடுதல் என்பது அரசுகள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதில் ஆரம்பிக்கப்படக்கூடாது இங்கு அமைதி எங்கு பிறக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்களிலே பிறக்க வேண்டும் நல்லெண்ணத்தினால் உருவாகுகின்ற அந்த நல்லெண்ணத்தினால் உருவாகுகின்ற முயற்சிகளிலே அமைதி படிப்படியாக பிறக்கும் அமைதியாக வாழ வேண்டுமென்று விரும்புகின்றோம் ஆனால் அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளிப்பதில்லை இங்குதான் அடிப்படை பிரச்சனை உருவாகுகின்றது கிறிஸ்து எப்படி இந்த அமைதியை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டுமென்று விரும்பினார் என்றால் அவர் வன்முறையை விரும்பவில்லை சண்டை சச்சரவுகளை விரும்பவில்லை மாறாக மக்களுடைய துன்பங்களை தன்மீது சுமந்து அவர்களை இறக்கத்தின் பார்வையினாலே பார்த்து அவர்களுக்கு ஆறுதலும் குணமும் கொடுக்கின்றவராக எப்படி மக்கள் ஒருவர் மற்றவரோடு இணைந்து ஒரு கூட்டு வாழ்வை சகோதரத்துவ வாழ்வை ஏற்படுத்த முடியும் என்று மிக அழகாக அவர் போதித்திருக்கின்றார் அதை அவர் செய்து காட்டியிருக்கின்றார் கிறிஸ்துவினுடைய அதாவது இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததன் நோக்கம் இறை இறக்கத்தை அந்த முகத்தை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு அதனால் நாங்கள் மகள வேண்டும் அதனால் நாங்கள் இந்த விழாவை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அமைதிக்கான ஒரு வழியை திறந்து விட்டவர் இயேசு அவருடைய போதனையினுடைய அதி உச்ச போதனை மலைப்பொழிவிலே இடம்பெறுகின்றது எப்படி ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்வது நாங்கள் எங்களுடைய இந்த உலகத்திலே வன்முறை கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் நானே எனக்குள்ளே எரிச்சல் பொறாமை காய்முகார எண்ணங்களை எல்லாம் வளர்த்து பழி எண்ணங்களை வளர்த்து கோபதாபங்களை வளர்த்து என்னுடைய உள்ள அமைதியை கெடுத்து கொண்டிருக்கின்றேன் இரண்டாவதாக எங்களோ எங்களோடு வாழ்கின்ற இந்த கூட்டு அதாவது குடும்ப வாழ்விலே ஒருவர் மற்றவர் மீது பழி சுமத்துகின்றவர்களாக ஒருவர் மற்றவரை காயப்படுத்துகின்றவராக அனுதினம் போராடி கொண்டிருக்கின்றோம் போராட்டம் என்பது ஒரு நல்ல சொல்லு நாங்கள் தீமையை எதிர்த்து போராட வேண்டும் எங்களுடைய வாழ்விலே சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ்க்கையை ஒரு ஒரு வீரத்தோடு துணிவோடு நாங்கள் அணுக வேண்டும் அது அப்படித்தான் இந்த உலகம் பூராக ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டோடு பெரும் போர் தொடுக்கின்றதாக காட்சி கொடுக்காவிட்டாலும் இன்னும் யுத்தங்கள் எங்களுடைய இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே இடம் கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் மனிதனுடைய கலாச்சாரம் பண்பாடு அறிவு அனுபவங்கள் எல்லாம் எங்கே ஏனென்றால் அவர்கள் இந்த யுத்தத்தை நிறைவேற்று நடத்துவதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய மூலதனத்தை போர் அல்லது யுத்த கருவிகளிலே விமானங்களிலே ஆராய்ச்சிகளிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாடுகளிலே இனங்களுக்கிடையிலே அமைதி நிலவ வேண்டுமென்றால் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றமட வேண்டும் இதத்தான் இயேசு இறைவன் மனிதனோடு கலந்தார் இந்த மனிதன் வரும் மிருகமல்ல மனிதன் தெய்வீக சாயலை தாங்கியவர் என்பதை இறைவன் நிரூபிக்க வந்தார் இந்த மனிதன் தெய்வமாகலாம் அமைதிக்காக நாங்கள் அனுதினம் உழைக்க வேண்டும் இந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனதிலே எழ வேண்டிய சபம் என்னவென்று புனித பிரான்சிஸ் அசிசியூர் பிரான்சிஸ் அவர்கள் அழகான சபத்தை வடித்திருக்கின்றார் புனித பிரான்சிஸ் அசிசியார் பகமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கமடையும் வாழ்வில் நம்பிக்கையூட்டவும் அமைதியின் தூதனா என்னை மாற்றும் என்று மன்றாடுகின்றார் ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும் கொடுப்பதில் நிறைவு காணவும் தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும் அமைதியின் தூதனா என்னை மாற்றும் என்று கூறுகின்றார் இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவினுடைய பிறப்பின் நிகழ்வின் ஆன்மீகமாகும் அமைதியின் தூதர்களாக நாங்கள் உருவாக வேண்டுமென்று இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆசிய கூறி கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஒலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்